வணக்கம், வாங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு உணவே மருந்து அப்படின்றத டாப்பிக்கில் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அது என்ன அப்படி உணவே மருந்து அப்படின்னா, நம்ம நைட்டானால் ஒரு பழம் மட்டும் சாப்பிடணுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ரெகுலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரலோ உடல் வெயிட்டோ நம்ம குறைக்கலாம் அப்படின்றதாங்க நம்மளுடைய தாட்டு. அதை எப்படிலாம் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கணும் அந்த பழத்தை அப்படின்றது வாங்க வீடியோவில் பார்ப்போம். என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கிறேன். அந்த பப்பாளி பழத்துடைய நன்மைகள் என்ன, அது நமக்கு உடலுக்கெல்லாம் எப்படி நம்ம ஒத்துழைக்கும், நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கின்றதாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். அந்த பப்பாளி பழத்தை பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலும் உடல் வெயிட்டும் உடல் நீரும் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மலம் வந்து சரியாக போகலைன்னா மலச்சிக்கலை வந்து சரி பண்ணும். இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுனால நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வந்து குணமாகும். இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தினால நமக்கு ஆயிரக்கணக்கான நோய்களை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பப்பாளி பழம். அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணுன்றதாங்க இன்றைக்கி ஒரு முறையை நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி நிறைய வந்து எனது நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், நிறைய இன்றைக்கி பழம் பழுத்திருக்குது, வாங்க பொறிச்சிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா என்ன வந்து மழை அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சீசனில் வந்து நிறைய பழங்கள் பழுக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கி எனக்கு ஒரு நண்பர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பழத்தை கொண்டுட்டு போய் எனது உறவினர் எனது நண்பர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிகே விலாஸில் இருந்து சப்ஸ்கிரைபருங்களுக்கும் இந்த மாதிரி பழத்தங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சீசன் கிடைக்கிற டைமில் நிறைய எடுத்துங்க. நம்ம உடல் வலிமைக்கு நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டங்கள் நல்லாயிருக்கும், பெண்களுக்கும் நல்லாயிருக்குன்றதுக்காக இன்றைக்கி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வாங்க அந்த பழத்தங்களெல்லாம் காட்டுறேன். பழம் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதை எப்படிலாம் நம்ம சுவைக்கணும், எப்படிலாம் சாப்பிட்றதாங்க இன்றைக்கி வீடியோவில் சந்திப்புறோம். வாங்க அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்த பழத்தை பொறுத்தவரைங்கன்னா இது ஒரு வகையான பழங்கள், இது சுவையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. என்னென்ன எப்படி எப்படிலாம் பழம் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு வகை காய் வேட்டா வந்து இதை பறிக்கும் போது இது பறிச்சுட்டுங்க. இது ரெண்டும் ஒரு மரத்தில் பறிக்கப்பட்ட பழங்க. இது பார்த்தீங்கன்னா இது இது மூணும் சேர்ந்து ஒரு மரத்தை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பசுமையாக இருக்கும், ப்யூர் ரெட்டாக இருக்கும். இந்த பழத்தை பழுக்க ப்யூர் ரெட்டாக இருக்கும். இந்த பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த எல்லோ கலரில் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பழம் இது ஒரு வகையை சார்ந்த பழங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் 2 காய் 3 காய் எனக்கு வேணுன்றது பொறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை பயன்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்கனவே இன்னும் 2-3 வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு எடுத்துகிட்டு எனது நண்பர்களுக்கு வந்து இதை கொண்டுட்டு போய் இன்றைக்கி வந்து எல்லாம் டிஸ்பியூட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து வாழைப்பழங்களும் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், நிறைய கொண்டு போய். இந்த பழத்தை பொறுத்தளவுக்கு நைட்டு வந்து குறைவான சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் பழத்தவே எடுத்துங்க. தொடர்ந்து ஒரு 10-20 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடல் வெயிட்டை வந்து குறைக்க முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ராலை வந்து சரி பண்ண முடியுங்க, மலச்சிக்கலையும் சரி பண்ண முடியுங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த பழத்தை வந்து டெய்லி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். சாப்பாடு குறைவாக எடுத்துக்கிட்டு சாப்பாடு வந்து கால் பகுதி எடுத்துகிட்டு 3/4 பகுதி வந்து பழமே பப்பாளி பழமே ஃபுல்லாக ரெகுலர் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கை கால் வலி உடல் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலாங்க. இந்த பழத்தை இப்போ வந்து அறுத்து நம்ம இதை வந்து எப்படி நம்ம சாப்பிட்றத பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இது காய்வேட்டாக இருக்குது, இது ரொம்ப பழமாக இருக்குது. இந்த காய்வேட்டை இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு இந்த பழத்தை மட்டும் ஓப்பன் பண்ணலாங்க. வாங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு கழுவிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா மருந்தடிக்காத பழங்க, நேரடியாக வந்து நம்ம வந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துருக்குறோங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதிலருந்து பால் எடுத்துட்டு காய் வந்து டெலிவரிக்கு ஆகுங்க. பப்பாளி மரத்துலேருந்து பால் எடுத்துருவாங்க. ஹைபிரிட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் பாலை எடுத்துட்டு அப்படியே இது காய் வெட்டாகவே இருக்கும். 10 நாள் 20 நாளைக்குலாம் வச்சுருக்கலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இது அப்படி கிடையாதுங்க. நண்பர் தோட்டத்தில் வந்து வீட்டுக்காக ஒரு 4-5 மரம் வச்சுருக்கிறாங்க, 4 ரகத்தில் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் 4 ரகத்துலேயும் 2-2 காயை பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் மீண்டும் இருக்குதுங்க. ரெகுலர் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம சன்னுக்கு வந்து இதை ரெகுலராக கொடுக்கலான்றதுக்காக எடுத்துட்டுருக்குறேங்க. நீங்கள் குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாங்க. சுகர்காரம் எடுத்துக்கலாங்க. எல்லாரும் இந்த பழத்தை எடுத்துக்கலாம். சொல்லுவாங்க சூடுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பழத்தினால யாருக்கும் வந்து கெடுதல் வராதுங்க. பழம் வந்து ரொம்ப பழுத்து போச்சுங்க. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போதே சீவிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. ரொம்ப வந்து குளக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி பழமாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி அறுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் வந்து கனிஞ்ச மாதிரி ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கலாங்க, ஏன்னா இதோடைய பால் இருக்கும் மேலே. பேக் சைடு அறுத்துடலாங்க, அவ்வளோதாங்க. பேக் சைடு அறுத்துட்டு இந்த தண்டு மாதிரி இருக்குங்க, அது கொஞ்சம் தான் இருக்குங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் வந்து ஆப்ரேட் பண்ணலாங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க, பழத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னா உங்களுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, இந்த பழத்தை அறுத்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸோட அந்த வால் மாதிரி எப்படி தொங்கிட்டு பாருங்க, மொட்டு மொட்டா அப்படியே வந்து நெய் மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா அப்படின்னா உங்களுக்கு பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், சிறப்பாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணலாங்க. இது எப்படி இருக்கட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழம் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டாக இருக்குங்க. உடல் ரத்தத்துக்கு அருமையாக, ரத்த விருத்திக்கு அருமையானதுங்க. ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எடுக்கலைங்க. இப்போ நாம் வந்து இதை கட் பண்ணி எப்படி சாப்பிட்லான்றத உள்ளார வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கங்க. ஒரு பழத்தை அறுத்தா ரெண்டு பேர் சாப்பிட்ருங்க, தப்பு கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இதோடைய பழங்கத்தில் இருக்கிற சீட்ஸ்லாம் லேசாக இப்படி தள்ளிடுங்க. அப்படியே லேசாக இப்படி வந்து தள்ளிடலாங்க, கையிலே தள்ளிடுங்க, தப்பு கிடையாது. இப்போ இதோடைய பழத்துடைய தன்மையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து கட் பண்ணி பீஸ் கட் பண்ணி போட்டு ரெண்டு வகையை யூஸ் பண்ணலாங்க. இதோடைய விதையை வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வெரைட்டியாக இருக்கிற விதையை எடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கடையில் போய் ஒரு விதை வாங்கினீங்கன்னா 2 ரூபா வருங்க பப்பாளி விதை. அது எந்த தன்மையில் வரும், என்ன ஸ்வீட்டாக இருக்குதா, இல்லை சப்புன் பழமா, நீளமாக இருக்குதா, உருண்டையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்களே இந்த விதையை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் போட்டுங்க. செடி ஒரு 3 அடி 4 அடி வரும்போது அந்த கொழுந்தை கிள்ளி விட்டுட்டிங்கன்னா உயரமாக வராதுங்க, கட்டையாகவே இருக்கும். கீழாவே நீங்கள் காய் பறிச்சுக்கலாம். அந்த மரத்தெல்லாம் சில இடத்துல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், எப்படிலாம் அவங்க பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு. நான் வந்து இது நிறைய வந்து பழம் கிடைக்கிற சீசனில் நிறைய கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் நாங்கள் எல்லாருமே பயன்படுத்துவோங்க. பப்பாளி பழத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பயன்படுத்துவோம் பாருங்கள். எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சும்மா பிளட்டு மாதிரி அப்படியே இருக்குங்க. இதை பொறுத்தளவுக்கு சீட்ஸை பொறுத்தளவு, விதையை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெயிலில் காய வைக்காதீங்க, நிழலில் காய வைங்க. ஒரு பேப்பர் போட்டு நிழலில் காய வச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி நீ வந்து கட் பண்ணிட்டு பழம் வந்து கெடாதுங்க. ஒரு ஒரு பேப்பரோ துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கெடாதுங்க. தனிப்படாமல் இருந்தால் போதும். உணவே மருந்து. இப்போ வந்து இந்த உணவை எடுத்துக்கிறேங்க, நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம், ஆனால் இது மருந்தாகவும் பயனாகும். எவ்வளோ பெரிய பாடி உடம்பை இழைக்கணும் போது உணவு கட்டுப்பாடு, நாம் உணவு கட்டுப்பாடு சொல்லியிருக்கேன்னா என்னென்னா, உணவு வந்து கண்டதை சாப்பிடக்கூடாது. நிறைய வந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்கிறதா, உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீ கண்டதெல்லாம் சாப்பிட்றப்பா அப்படின்றத உணவு கட்டுப்பாடு. நம்ம சாப்பிடக்கூடிய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றது உணவு கட்டுப்பாடு இல்லைங்க. பல வகையில் பொறுத்தளவுக்கு நிறைய எடுத்துங்க. மாதுளம் பழங்கிற எடுத்துங்க ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு பப்பாளி பழம் எடுத்துங்க, ஒரு நாளைக்கு ஆப்பிள் பழம் எடுத்துங்க. வாழைப்பழத்தை பொறுத்தளவுக்கு சாப்பிட்டுட்டு பின்னால் தான் எடுத்துக்கணுங்க வாழைப்பழம், ஏன்னா அது வந்து அல்சர் உருவாக்கிறோம். வாழைப்பழத்தை பொறுத்தளவுக்கு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழம் எடுத்துட்டிங்கன்னா உடலாக இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா முந்தன் வாழை, நம்ம வந்து முந்தன் காய் பார்த்துருக்கோம், பஜ்ஜி போடுற காய், அதோடைய பழம் உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது, உடல் ஹீட்டானவங்க வந்து எடுத்துக்கலாங்க. இதை பொறுத்தளவுக்கு உடல் வந்து ஹீட்டானவங்களும் எடுத்துக்கலாம், உடல் குளிர்ச்சியானவங்களும் எடுத்துக்கலாம். ஒன்றே ஒன்று, லேடிஸ் மட்டும் கர்ப்பிணி பெண்ணுன்றது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு உடல் உஷ்ணமானப்பனால அது வந்து களையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. 70% களையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பெண்கள் மட்டும் அந்த உடைய 3-4 மாதத்துங்களுக்கு மட்டும் இதை வந்து தவிர்க்க வேணுங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா இந்த பழம் ரெகுலர் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து அருமையான ஒரு ஹெல்த்துங்க, நல்ல ஒரு கலருங்க, குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் வராது. பப்பாளி பழம் நிறைய எடுத்துக்கிற வரலிங்கம் கர்ப்பிணி பெண்ணுங்க வந்து குழந்தைகளுக்கு எந்த நோய் நொடியும் வராது. இந்த பழத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோடைய அருமருந்தான விஷயங்கள் நிறையா இருக்குது, பழம் நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த 1 மாதம் 4 மாதம் கலந்து தொடர்ந்து இது எடுத்துங்க. ஆனால் அதுக்கு முன்னே 2 மாதம் 3 மாதத்தில் இடையில எடுக்கக்கூடாதுங்க. குழந்தை பிறந்தப்பனா எடுத்திங்கன்னா பீடிங் நிறைய போகும், உஷ்ணம்னால பீடிங் நிறைய போகும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க இதை நிறைய எடுத்துங்க, உடலுக்கு வந்து சத்துமானுங்க, குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க.
கலர் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி எடுத்துங்க, இந்த மாதிரி பழத்தங்களை சுவைச்சு நல்லா சாப்பிடுங்க. பழத்துடைய வகைகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கிற பழம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு, இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்கிற பொருளும் ரொம்ப உருண்டையாக இருக்கிற பொருளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இதில் இருக்கிற விதையை வந்து நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தி இதை பண்ணலாங்க. உடலை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுனா நைட்டு உணவில் வந்து குறைவாக மட்டும் உணவை எடுத்துக்கிட்டு இந்த பழத்தையவே நிறையா சாப்பிட்லாம். உணவே எடுக்காம இருக்கிற இந்த பழத்தை எடுத்துக்கலாம். மலம் வந்து சரியாயிருங்க. மலச்சிக்கல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய வந்து கை கால் வலி, இடுப்பு வலி, ரொம்ப சோர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் வர ஆரம்பிக்கும். இது வந்து பல வியாதிகளை கொண்டு வரும். நம்ம மலச்சிக்கல் வந்து ஆயிரக்கணக்கான வியாதிகளை கொண்டு வந்துவிடும். அந்த மலச்சிக்கலுக்காக இந்த ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான நோய்களை வந்து நம்ம புறக்கணிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து உடல் ஆரோக்கியம் வச்சுக்கலாங்க. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து இதை கட் பண்ண மாட்டேங்க. ஒரு ஸ்லாஸ் அறுத்துட்டு விதையை தள்ளிட்டு அப்படியே சாப்பிடுவேன். நல்லா சுவைச்சு ரொம்ப சாப்பிடுங்க. காலையில் ஒரு 5:30-6 பாத்ரூம் வந்து நீட்டாக போயிடும், எந்த தொந்தரவு வராது. ஆனால் 1-2 பாத்ரூம் போங்க, உடல் சுத்தமாயிடும். நீங்கள் பேதிக்கு மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ எனக்கு வந்து நாக்கில் எச்ச விடுதுங்க, ஏன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவேன். முன்னால் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டுனா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்பிக்கு இதை கொடுக்குறேன். இப்போ ஒரே செகண்டில் நம்ம தம்பி இதை சாப்பிட்ருவாரு. தான் சாமி, இதை எடுத்து சாப்பிடுங்க, ரெண்டு சாப்பிடுங்க. நான் வந்து இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, அந்த ருசிக்கும் போதும் மெல்ல போதும் கொஞ்சம் லேட் பண்ணும் போதும் நமக்கு உமிழ்நீரானது தானே சிறக்க ஆரம்பிக்குங்க. அந்த உமிழ்நீர் சிறக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வராதுங்க. சுகர் இருக்கிறவங்கிறோம் அந்த உமிழ்நீர் இருந்ததுன்னா சுகர் நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். பப்பாளி பழம் சுகரு பழத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. உடலுக்கு எடுத்துங்க, ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் திடகாத்தமாக இருக்கும். நாளை சந்திப்போம். நாளொரு மூலையில் நன்றி, வணக்கம்.